Bharat Institute of Higher Education and Research Chennai ranked as number 1 university in India for research. B.Tech admissions open, apply online. தொன்று தொட தமிழ் மக்கள் அனைவருக்கும் இந்த விஜய் நிக்கி அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இனி நம்ம யார் கூட இன்ட்ராக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு கப்பல் வந்து சத்யா சீரியல்ல வந்துட்டு பிரபலமா இருக்கிற ரெண்டு கேரக்டர்ஸ் கூட தான் நம்ம வந்துட்டு இன்ட்ராக்ட் பண்ண போறோம். So welcome to my show Indiran avargale Rakshana eppadi irukinga vanakkam nalla irukom vanakkam nalla irukinga nalla irukom neenga eppadi irukinga yain roots la irukra vara enak enna kavala na paathukom adha unga kavala illa avanga kavala irukanga two roots la marakka mudiyadha oru vishayam irukulla on set la அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ரீல்ஸ் ஞாபகம் தான் வரும் இன்ஸ்டாகிராம். வெரி குட். ஷூட்டிங் ரீல்ஸ் வந்து ஆமா சைடுல ஓ நீங்க பண்ண மாட்டீங்க. நான் மூவால பண்ண மாட்டேன். சரி ஓகே பாத்துக்க அப்புறமா இல்ல ரீல் பண்ண மாட்டாங்களா பண்ணுவாங்க இவங்க ஒரு சைடுல போய் பண்ணிட்டு இருப்பாங்க நீங்க வித்யாகாம் போய் பண்ணிட்டு இருப்பீங்க ஸ்ரீகா மட்டும் தான் பண்ணுவேன் ஸ்ரீ வந்து வந்தவனே வாட ரீல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ஷூட்டிங் வந்தவனே அந்த புது காஸ்டியூம் போட்டேன் இதுல ஒரு ரெண்டு ரீல்ஸ் ஆமா அடுத்த காஸ்டியூம் இதுல ரெண்டு ரீல்ஸ் தான் அப்படியே ஒரு நாளைக்கு நாலு காஸ்டியூம் மாத்திச்சா 4x2 8 பண்ணிட்டு நாங்க வந்த உடனே ஷூட்டிங் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடும் நாங்க ரெடி ஆயிட்டு ஓகே இன்னைக்கு என்ன அங்க ஒரு ஷூட்டிங் போகுது ஓகே நம்ம ஷூட்டிங் எப்ப ஸ்டார்ட் பண்றோம் ரீல்ஸோட தலைவி வந்து ஜூலிமாவும் சேர்ந்து கோரியோகிராஃபி பண்றது இதுல வந்து இந்த இந்த மூட்ல வந்து நீ ரெண்டு பேரும் வாங்க அவரு கார்த்திக் இந்த கேமராமேன் பிகினிங் சொல்லிட்டாங்க இன்னொரு வாட்டி டிக்டாக் ரீல்ஸ் யாராவது வந்தீங்க ஏன்னா வேலை நடக்காதுல்ல நாங்க பண்ணி அப்லோட் பண்ணிட்டோம்னா கீழே போயிட்டு இருக்கோம் கேமராமேன் அந்த கார்த்திக் அண்ணா வந்து பாத்துட்டு அதுக்குள்ள பண்ணிட்டீங்களா எப்ப பண்ணீங்க பயங்கர ஃபன்னா இருக்கும் அவங்க ரசிப்பாங்க ரொம்ப ஜாலியா இருப்பாங்க நீங்க வந்து பேசினா பயங்கரமா ஜாலியா ரொம்ப ஹியூமரா செட்டுக்கு போனா நம்ம ஷூட்டிங் போயிருக்கனே தெரியாது ஜாலியா இருக்கும் ஃபன்னா இருக்கும் இந்த லவ் போஷன்ஸ் ரொமான்டிக் போஷன்ஸ் தான் வந்ததுக்கு அப்புறம் எங்க டேரக்டர் சார் எங்க கேமராமேன் அண்ணா செட்ல எல்லாரும் ஹீரோ ஹீரோ வந்துட்டார் ஹீரோ வந்துட்டார் ஹீரோ வந்துட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லி இதை வந்து விஷ்ணு மாப்பிள்ள கேட்டு அவன் முன்னாடி வந்து சார் ஹீரோ வந்துட்டார் சார் ஹீரோ வந்துட்டார் சார் அவள போயிடுங்க ஸோ வந்துட்டு இப்படி போயிட்டு இருக்கும்போது நல்ல ஒரு பாசிட்டிவாக போயிட்டு இருக்கும்போது இப்போ நம்ம விளையாட போகிற ஒரு செக்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அதாவது நாங்கள் மட்டும்தான் இந்த செக்மெண்ட்டை கண்டுபிடிச்சிருக்கோம்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப புது செக்மெண்ட்டு ஒரு டாபிக் சொல்லிடுவோம் தப்புன்னு நீங்கள் வந்துட்டு பாசிட்டிவாக பேசிட்டு இருப்பீங்க வெள்ளடிக்க தப்பா நெகட்டிவாக பேசணும் டக்குன்னு சரி ஓகே சூப்பர் ஓகே ரெடியா சோ உங்களுக்கு குடுக்க போற டாபிக் என்ன அப்படின்னு அவர் ஃபர்ஸ்ட் என்ன பாசிட்டிவ் சொல்லணுமா பாசிட்டிவ் ஏ நெகட்டிவ் ஃபர்ஸ்ட் எடுத்தா கழுவி ஊத்த போறீங்க கழுவி இல்ல இல்ல பாசிட்டிவே போலாம் ஓகே பாசிட்டிவ் பாத்தீங்கனா ரொம்ப ஹார்ட் வர்க்கிங் ஆன पर्सन அந்த எமோஷனல் சீன் வந்து காமெடியில இருந்து எமோஷன் மாறணும் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த டைலாக் பேப்பர் வச்சுட்டு அவ்வளோ நேரம் படிக்கிறாங்க படிக்கிறாங்க தனியாக பேசிட்டு தனியாக பேசிட்டு லூசு மாதிரியே சுற்றிட்டு இருந்தாங்க நான் பார்க்கும்போது என்னடா இவங்க தனியாக இப்படி லூசு மாதிரி சுற்றிட்டு இருக்காங்க தனியாக ஆக்ஷன்ஸ்லாம் போயிட்டுருக்கோம் ஒரு பக்கம் நான் அங்கேருந்து பார்த்து நான் எமோஷனல் சீன் பண்ணிட்டு இருக்கேன்னா என்ன சரி ஓகே போட போட்டோம் அப்படின்னு விட்டேன் பாசிட்டிவ் சொல்லுங்க அடுத்து நான் தான் சொல்றேன் இதுக்கு என்ன யாகிட்ட வந்து எப்போ நான் நெகட்டிவ் ஆ ஓகே பாசிட்டிவ் இல்ல சவுண்ட் கேட்ட உடனே அவர்தான் சைடுல ப்ராப்பர்ட்டி வச்சு பண்ணிரலாம் ஓ அது ப்ராப்பர்ட்டி இல்லங்க அதனால தான் வாயே ப்ராப்பர்ட்டி மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆ பாசிட்டிவ் அடுத்து என்ன எது சொன்னாலும் வந்து ஈஸியா எடுத்துப்பாங்க லைக் சீரியஸாக ஆகிற பர்சன்லாம் கிடையாது இந்திரன் வந்து எப்படி சசியாக இருக்காங்கல்ல அந்த மாதிரி தான் இந்திரனும் ஜாலியாக பேசுறது
எல்லார்கிட்டயும் ஃப்ரெண்ட்லியா இருக்குறது. ஓகே இப்போ நீங்க ஓகே சி தமிழ் ஜி தமிழ் வந்து என் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு சேனல். என் வாழ்க்கை வாழ்க்கை கொடுத்துருக்கு, எனக்கு அவார்ட் கொடுத்துருக்கு, எனக்கு அப்பாவையும் என்கிட்ட பேச வச்சிருக்கு. நான் வந்து அதை வந்து மறக்கவே மாட்டேன். சேனலை கடைசி வரைக்கும் ஜி தமிழ்லேயே தான் நடிக்கணும் அப்படின்னு சேனல் கிடையாது. என்ன சேனலு நான் வந்து என்னதான் இருந்தாலும் கஷ்டப்பட்டு பண்ணாலும் வந்து அப்பப்போ நமக்கு ஏதாவது பண்ணுமா இல்லையா, ஒரு ஷோ கூப்பிடுறது அதெல்லாம் பண்ணணும், அதெல்லாம் பண்ண மாட்டேங்குது சேனல். மற்ற ஷோவில் மற்ற டிவிலாம் யாராச்சும் ஷோ பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது ஷோலாம் பண்ணணும். பண்ணல சேனல் பண்ணணும், இந்த வீடியோ பார்த்தாவது பண்ணணும். ஏன் பண்ணாமல் இருக்கு சேனல், நான் தெரியாம கேட்கறேன், ஏன் பண்ணாமல் இருக்குன்றேன். கோவில் மாதிரி நான் வந்து அதுல வந்து ஒரு பூசாரி மாதிரி அந்த கோவிலுக்கு தினமும் அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கேன். அதனால வந்து சேனல் ரொம்ப பிடிக்கும். நாங்க நல்லா பண்றோமோ இல்லையோ, ஆனா நீங்க நல்லா பண்றீங்க எங்களை வச்சு. அடுத்த டாபிக் ஓகே ஆயிஷா. ஆயிஷா கா ஐயோ போயிடுறீங்க. சூப்பர். நீங்க வாக்கு யார்கிட்ட குடுக்கறீங்கன்னு தெரியுதா? பரவாயில்ல, அதுக்கு நான் இதுவே பரவாயில்ல. ஓகே இப்ப நீங்க ஓகேயா? விஷ்ணு பாஸ்ட் நல்லவன், நானும் அவனும் பயங்கர ஃபன் பண்ணுவோம், பயங்கர ஜாலியாக பேசிப்போம். 24 மணி நேரத்தில் 20 மணி நேரமாச்சு மாப்பிள்ளையிட்ட பேசுவேன். ரெண்டு பேரும் வந்து லவ்வர்ஸ் மாதிரி ஒன்னா சாப்பிடுவோம், ஒன்னா தூங்குவோம். நேற்று கூட ஷூட்டிங் முடிஞ்சு நேரம் வீட்டுல போயிட்டு தூங்கிட்டு தூங்க விட மாட்டாங்க. ஃப்ரெண்டை கூட்டு போய் வெளியே வாங்கி தரும்போது ஃப்ரெண்டா பில் கடை சொல்றது ஒரு பழம் வாங்கி கூட்டு போனேன். மனசுல இருக்கிற ஒரு ஆதங்கம், நீ ஒரு வெளியே வந்து பயன்பெட்டு கூட்டு போனேன். ஒரு கேஸ் வேணா நீங்க உனக்கு மட்டும் வாங்கி வேண்டியதானே, எனக்கு வாங்கி பாதி கேஸ் பாதி பில்ல போட்டேன். அந்த மாதிரி ஹோட்டல் கூட்டு போனா நீ சாப்பிட்டு அதுக்கு பாதி பில்ல போடுறேன். அப்படிலாம் பண்ணா கூட அங்க ஒரு லவ் இருக்கும் பாருங்க, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு பாண்டிங் இருக்கும் பாருங்க, அது வேற லெவலுங்க. சூப்பர். எப்படிங்க சபங்க நீங்க? ஆமா எப்படி எப்படி இருந்துச்சு? ஒரு லவ் ப்ரோபோஸ் பண்ணி அவங்களே வந்துட்டு ஒரு பாட்டு பாடணும். சூப்பர். ஒரு காதல் மலரை நாம வந்துட்டு இப்போ பார்க்கலாம். வந்துட்டு ரொமான்டிக்கா வந்துட்டு ப்ரோபோஸ் பண்ணிட்டு நீங்க ஒரு பாட்டு பாடணும் அவங்களுக்காக. அதாவது எப்படி சொல்லணும்னா, பாட்டு பாடிட்டு அதுக்கப்புறம் அப்படியே பைத்தியமா பண்ணணும். பைத்தியமா? அப்படி அப்படியே ஏ இங்க இருக்கு அப்படின்னு அந்த மாதிரி. ஆமா இந்த ஒரு டாஸ்க் ரொமான்டிக்கா பண்ணிட்டு அப்படி பாட்டு பாடு, நல்லா இருக்கும்ல அது. ஆ நல்லா இருக்கும். யார்கிட்ட ப்ரோபோஸ் பண்ணோம்? நீங்க என்கிட்ட ப்ரோபோஸ் பண்ணாலும் பண்ணலாம், அது இந்த கேமரா பதே பண்ணிரலாம். விட மாட்டாரே, உங்களுக்கு தெரியாதா? சரி ஓகே, உங்க யார்கிட்ட பண்ணா? நான் என்ன சொல்றேன், பாட்டி எல்லாம் மாட்டேன். அது வந்து கேமரா எனக்கு என் பேரு தக்ஷனா, நான் உங்களை ரொம்ப நல்லா பார்த்துட்டு இருக்கேன் யூடியூப் சேனல்லாம். உங்களை ரொம்ப பிடிக்கும். பாருங்க சீரியஸ்
கரெக்ட்டா பேசிட்டேன் எனக்கு வந்துச்சு அது ஏன் மூஞ்சி பார்த்தீங்க மூஞ்சி பாத்தீங்கன்னா ரெடி 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 ஒன் மோர் டேக் ஒன் மோர் எங்க இருந்து போலாம் விட்டல இருந்து விட்டல இருந்து ஆ ஓகே ரெடி ரோலிங் விட்டல இருந்து போலாம் நான் மறுபடியும் அங்க போயிட்டல ஐயோ என்ன ரோலிங் அந்த ரியாக்ஷன் எல்லாம் அந்த ரியாக்ஷன் எல்லாம் குடுத்துக்கிட்டே இருக்கு பேச முடியாது நான் ஒளிச்சிட்டிருக்கேன் இது என்ன பட வரல இது யாரு கவுண்டர் மணி சார் ஓ சரி ஓகே நீங்க நார்மலாவே இருக்கலாம் ரெடி நான் உங்களை ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கேன் உங்கள் வீடியோஸ்லாம் சூப்பராக இருக்கும் நீங்கள் பயங்கரமாக ப்ராங்கெல்லாம் பண்ணுவீங்க உங்களை ரொம்ப எனக்கு பிடிக்கும் சொல்ல போனோன்னா க்ரஷ்ஷுன்னு கூட வச்சுக்கலாம் மற்றவங்களெல்லாம் உங்களை கலாய்ப்பாங்க கேவலமாக சொல்லுவாங்க ஆனால் எனக்கு ஆனா எனக்கு வந்து உங்களை ரொம்ப பிடிக்கும் உங்க ஆக்டிவிட்டீஸ் உங்களை பார்த்தாலே ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் ஸோ நம்ம ஏன் லைஃப் லாங் இவங்க கூட இருக்கக்கூடாது அப்படின்னு எனக்கு வந்து ஒரு ஃபீல் வந்துச்சு ஐ திங்க் ஐ எம் இன் லவ் வித் யூ ஆர் யூ சீரியஸ் எஸ் என்ன இம்ப்ரஸ் பண்ற மாதிரி எதுவும் இல்லையா என்ன பண்ணனும் see 7 wonders மாதிரி நானும் வந்துட்டு ஒரு wonder உங்க லைஃப்ல இயர் லைஃப்ல ஆமா ஓகே இல்லனா நீங்களா என்ன தேடி வந்து கட்டாய காதல் வந்து சொல்ல மாட்டீங்க அப்ப என்ன இம்ப்ரஸ் பண்ற மாதிரி ஏதாவது பண்ணனும் சரி நீங்களே சொல்லுங்க என்ன பண்ணலாம் உங்க வாய்ஸ் வந்து உங்களை மாதிரி ஸ்வீட்டா இருக்கு சோ வந்து ஏன் ஒரு பாட்டு பாட கூடாது பாட்டு பாடணுமா சரி ஓகே காதல் கிரிக்கெட்டு விழுந்துருச்சு விக்கெட்டு உன்னை நானும் பார்த்ததாலே ஆனே டக் அவுட்டு பரா பரப்ப பாரப்ப பரா பரப்ப பாரப்ப அது ஆக்சன்ஸ் வந்துருச்சு நான் என்ன பண்றது நீங்க ஓகே உங்க லைஃப்ல நீங்க வந்துட்டு ஒரு பொண்ணுக்கோ இல்ல ஒரு பையனுக்கோ நீங்க வந்துட்டு ப்ரோபோஸ் பண்ணி ரிஜெக்ட் ஆயிருக்கீங்களா நோ இல்ல ஆயிருக்கேன் எழுதுறே 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 இல்ல இல்ல எல்லா பசங்களும் அந்த மாதிரி தான் ஆயிருக்கேன் ஓகே வெரி குட் பள்ளி சரி ஓகே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கல ஆமா அது என்ன சப்போஸ் அப்பா ஏ மாமா எனக்கு மட்டும் ஐயோ அப்படி இல்ல இல்ல ஓகே சோ வந்துட்டு ஒரு ஹாபிட் வந்துட்டு அங்கேயோ இது என்னால வந்துட்டு விடவே முடியல அப்படின்னா வந்துட்டு என்ன ஆக்ட் தகவல் சொல்லி அப்ப தூங்கிடுவேன் தூக்கு வந்துடும் நான் கேட்டுறேன் ஓகே யூ பிரியாணி வந்து சாப்பிட கூடாது நினைப்பேன் ஆனா இந்த வரைக்கும் விட முடியல பிரியாணி அது விட முடியாது அதனால வந்து அதை விடவே முடியல நம்மளால சான்ஸே இல்ல ஓகே லாஸ்ட் எந்த விஷயத்துக்கு அழுதிங்க எப்ப அழுதிங்க சீரியல்ல தான் அழுதேன் சீரியல் இல்ல அவுட் ஆஃப் சீரியல் இல்ல அவுட் ஆஃப் சீரியல் இல்ல அவுட் ஆஃப் சீரியல் நான் அழுது அவார்ட் ஃபங்க்ஷன்ல தான் அது மட்டும் தான் அப்பதான் ஓகே கடைசியா அழுது நீங்க வேற ஏதாவது ஞாபகம் இல்ல சீரியல் அழுது சீரியல்ல அழுது அழுது அது ஞாபகம் இல்ல அழுதே இல்ல அழுது இருக்கானா சடனா ஞாபகம் வரல இன்சிடென்ட் அப்பா அடிச்சு இல்ல நோ அடிச்சு வீட்ல வந்து அசிங்க சின்ன வயசுல ஒரு 15 வயசுல அது சொல்லு 15 வயசுல கடைக்கு அம்மா எப்பயாச்சும் திட்டாங்கன்னா அழுதுற அவ்வளவுதான் உங்களோட விஷ்ணு அண்ணா கிட்ட நீங்க வந்துட்டு ஒரு கேள்வி கேட்கணும் அப்படினா நச்சுன்னு ஒரு கேள்வி என்ன கேப்பீங்க டக்குனு சொல்லு அண்ணா எப்படி இன்னோ இவ்ளோ அழகா இருக்கீங்க ஓகே நீங்க ஆயிஷா மச்சான் எப்ப சமைச்சு தருவே
வருதுன்றது எனக்கு தெரியல அந்த விஷயம் சூப்பர் ஒரு ட்ரீம் அது வந்துட்டு இது ரியலா இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னா எந்த ட்ரீம் சொல்லுவீங்க உங்களோட கனவுல வந்திருக்கும்ல வாவ் அப்படின்னு நினைக்கிற ஒரு ட்ரீம் வந்துட்டு இது மட்டும் வாவ்னா கண்ணை மூடிட்டே இருப்பா ஐயோ இது அப்படியே இருந்தா அப்படியே டிராவல் ஆயிடலாமே டிராவல் ஆயிடலாமே இன்னும் நிறைய நடிச்சு இன்னும் நல்லா ஃபேம் ஆகணும் மொத்த லாங்குவேஜ்ல எல்லாம் நடிச்சு இன்னும் நல்லா ஃபேம் ஆகணும்ன்றது அது ஒரு ட்ரீம் எனக்கு விஜய் அண்ணா வந்து நடிச்சிட்டு இருக்காரு நான் வந்து அவரோட காமெடி பண்றேன் அப்படி ஒரு ட்ரீம் வந்தது அப்படி ஒரு ட்ரீம் வந்தது அது கண்டினியூ ஒரு படம் அந்த கதையை ஞாபகம் இருக்கு அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் போயிட்டே இருக்கு அண்ணன் கூட டிராவல் ஆயிட்டே இருக்கேன் அப்படி போன வரேன் அப்படிலாம் இருக்கு டக்குன்னு பார்த்தா காலையில கனவு ரொம்ப ஆயிடுச்சு நீங்களே ஒரு மாசம் ரெண்டு மாசம் கழிச்சு நடிகர் இந்திரனுக்கும் அவங்களுக்கும் கல்யாணம் அப்படின்னு நாங்களே நியூஸ் போடுவோம் அந்த மாதிரி இல்ல சரி ரூமர்னால டக்குன்னு யோசிச்சு சொல்லிட்டேன் உங்களை பார்த்து எப்பயாச்சும் நீங்க வந்துட்டு சிரிச்சிருக்கீங்களா நாடா நீங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி சீன்ஸ் ஏதாவது பண்ணிட்டு டப்பிங்ல பார்த்து பயங்கரமா ஆமா நானும் சிரிச்சிருக்கேன் சம்டைம்ஸ் என்ன பார்த்துட்டு சிரிச்சிருச்சுல பயங்கரமா நம்ம ஒன்னு பண்ணிருப்போம் அங்க வேற அவுட் வந்திருக்கோம் ஆமா இப்படி பண்ணோமா நல்லா இருக்கு அப்படி சிரிச்சிருக்கேன் சோ வந்து உங்களை பத்தி ரெண்டு வார்த்தையில டிஸ்கிரைப் பண்ணோம்னா என்ன ஹார்ட் வர்க் சொல்லலாம் அது அதுக்கு அப்புறம் கேரிங் சொல்லலாம் எனக்கு வந்து எப்பவுமே காமெடினா இருக்கிறதா பிடிக்கும் அதனால வந்து ஹியூமர் ஹியூமரிஸ்ட் பர்சன் இன்னொன்னு சொல்லணும் ஹியூமர் ஒண்ணு இன்னொன்னு சொல்லணும் ஸ்மைலிங் பர்சன் அப்படி சொல்லலாம் ஸோ சினிமா எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி தான் நம்ம வந்துட்டு டே டு டே லைஃப் சிங்கிலும் வந்துட்டு பார்க்குறோம் ஸோ இந்த ரெண்டு கேரக்டர்ஸ் பற்றியும் வந்துட்டு மக்கள் பேசும்போது எப்படி இருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு பிகினிங் நம்ம ஜேர்னியே ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி சின்ன சின்ன கேரக்டர்லாம் பண்ணி சின்ன சின்ன சீரியல்ஸ்லாம் பண்ணி அப்படியே மெல்ல மெல்லமாக வந்து அப்புறம் இந்த காமெடின்ற இந்த இடத்த பிடிக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிச்சாச்சு அதுக்கப்புறம் அந்த இடத்த பிடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஒரு பேர் கிடச்சி அவங்களோட சேர்ந்து எமோஷனல் பண்ணும்போது அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏதோ நல்லா நல்லா இருக்குன்னு ரிசீவ் பண்ணி நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கு மனசு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ்ன்னு இருக்கும்ல ஆமாம் அவங்க எல்லாருமே நீங்கள் வந்துட்டு பிடிச்சிட்டீங்க அதுதான் வந்து அவார்ட் ஃபங்க்ஷன்லாம் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ரொம்ப எமோஷ்னல் ஆகி நீங்கள் வந்துட்டு பேசியிருப்பீங்க நாட் ஓன்லி டுவர்ட்ஸ் தி கேரக்டர் ஆன் அ சீரியஸ் நோட் கரெக்டா கேரக்டராக வந்துட்டு இல்லை ஒரு காமெடியனுக்கு தான் அவங்க காமெடியன் சிரிக்க வச்சாங்கன்னா நம்ம எல்லாருமே சிரிப்போம் ஆனால் அந்த காமெடியன் அழுதுட்டாங்கன்னா நம்ம அழுவோம் அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு வடிவேல் சேர்ந்தா சீரியல்ல வந்துட்டு நீங்க இல்ல இல்ல உண்மையா டு பி ஆனஸ்டா இது சும்மா தட்டுறதுக்காக எல்லாம் சொல்ல உண்மையாவே ஸோ ஆப்போசிட் முதல்ல சத்யா சீரியல் பண்ணும்போது எனக்கு விஷ்ணுக்கு சீன்ஸ் வரும் எங்கேயாவது நாங்க ஏதாவது ஒரு ஸ்டார்டிங்லேருந்து டயலாகே வரும் மாப்பிள்ள இப்போ என் பேச்சு கேட்க மாட்டியா கேட்க மாட்டேன் அப்போ இந்த வருஷம் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவர் கிடையாதுரா அப்படின்னு நான் சரி நான் கேட்குறேன் அப்படி வரும் அதை வந்து சீரியலில் ஸ்டார்டிங்லேருந்தே பண்ணிகிட்டு இருந்தோம்
டயலாகும் இருக்கும். ஒரு சில இடத்துல நாங்களே அதை போடுவோம். இவங்க வந்து இம்ப்ரோவைஸ் பண்ணுவாங்க நிறைய. நான் அன்னைக்கு தான் நேரில் பார்த்த ஷூட் அப்போ விஷ்ணுனாவும் இவங்களும் மாப்பிள்ள நம்ம இது பண்ணலாம் நீ இது பண்ணு லைக் இம்ப்ரோவைஸ் பண்ணி பண்ணி அந்த சீன் வந்து எக்ஸாம்பிள் ஒரு ஹீரோ ஒரு காமெடியன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கும் அப்பதான் ஒரு காமெடி வொர்க் அவுட் ஆகும் அவங்க ரியலாவே ரொம்ப கெமிஸ்ட்ரிங்க ஆமா நீங்க எப்படி கேமரா வச்சு எங்க பாக்குறீங்களோ கேமரா எடுத்து ஆஃப் ஸ்கிரீன்லயும் அப்படி தான் இருப்பாங்க அதே மாதிரி அதே சேம் அப்போ வந்து அராத்து பிடிச்ச ஒரு கேங்னு சொல்லுங்க அராத்து இல்ல பாவமா இல்ல யாரையாச்சும் இந்த மாரி படத்துல வர மாதிரி தனுஷ் சார் வந்து ஏங்க வாய் அப்படின்னு சொல்லி டப்புனு ஓடி அராத்து இல்ல யாரும் இல்ல செட்டி வந்து மாப்பிள்ளைய சொல்லலாம் என்ன அராத்து தங்கச்சி2018 2018 அவார்ட் ஃபங்க்ஷன் பாக்குறது கூட எனக்கு கிடைக்கல அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஸ்ட்ரகிள் பண்ணி ஸ்ட்ரகிள் பண்ணி 2019 இந்த சீரியல் ஸ்டார்ட் ஆச்சு ஃபர்ஸ்ட் நாமினி ஆனேன் அப்பதான் முத முதல்ல போயிட்டு எல்லாரும் உட்காந்து அவார்ட் ஃபங்க்ஷன் பார்த்தோம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது மனசுக்கு நிறைவா இருந்தது இப்படி ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் நம்ம நல்லா லாஸ்ட் இயர் நம்ம பாக்குறது கூட கிடைக்கல இந்த வருஷம் உட்காந்து பாக்குறோம் கண்டிப்பா அடுத்த வருஷம் வாங்கிடணும் ஃப்ரெண்ட்ல உட்காந்துட்டோம் டோக்கெல்லாம் போட்டு கோட் எல்லாம் போட்டு அப்படியே உட்காந்துட்டு ஜாலியா இருந்தது நல்லா இருந்தது பயங்கரமா இருந்தது 2020 கண்டிப்பா நம்ம வாங்கிடணும் அதுக்காக நம்ம பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு பயங்கரமா எஃபர்ட் போட்டு பண்ணோம் ஆனா 2020 கண்டிப்பா கிடைக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை நான் நிறைய பேர் இருந்தோம்ல நாமினிஸ்ல நிறைய பேர் இருந்து எல்லாருமே த பெஸ்ட் அவங்கவுங்க ப்ராஜெக்ட்லயும் எல்லாருமே த பெஸ்ட் கொடுப்பாங்க அந்த மாதிரி நம்மளும் நம்ம ப்ராஜெக்ட் செலக்ட் பண்றது கொஞ்சம் ரொம்ப சவாலிங்கா இருக்கு ஆமா டஃப்பா இருக்கும் ஏன்னா ஒரு பக்கம் ராஜகுமார் அழகப்பன் இந்த பக்கம் வந்து திவாகர் அப்புறம் ஒரு சிங்கப்பூர் தீபன் எல்லாமே பயமா அவங்கவுங்க ஒரு ஒரு ஸ்டைல சூப்பரா பண்ணுவாங்க அதனால எனக்கு ரொம்ப டவுட் சரி மேபி கிடைக்கலாம் பரவாயில்ல 2021 வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன் ஆனா அது அனௌன்ஸ் பண்ணோன்னா ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அனௌன்ஸ் பண்ணோன்னா கஷ்டம் இங்கிருந்து அழுது கட்டி பிடிச்சது மாப்பிள்ளையே தான் அந்த நீ கண்டிப்பாக நீ வாங்க நான் சொன்னல நீ வாங்க நான் சொன்னல அப்படின்னு கட்டி தான் பிடிச்சி சேர் பண்ணி அவன் தான் அமுச்சு வச்சான் போயிட்டு வாங்கி அதை விட என்னன்னா என் அப்பா வந்து இது வரைக்கும் உங்களுக்கு சொல்கிறேன் என் ஷூட்டிங் ஸ்பாட் வரமாட்டார் எங்கேயுமே வரமாட்டார் நான் நடிக்கிறதே அவருக்கு பிடிக்காது ஏன்னா அவர் இதை விரும்பலை பேசிக்கலி நீ படிச்சு ஒரு வேலைக்கு போகணும்னு தான் ஆசைப்பட்டார் ஷூட்டிங் ஸ்பாட் வரமாட்டார் நான் நடிக்கிறதே பிடிக்காது இந்த சத்யா வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் முன்னாடி பார்ப்பாரு சொல்லுங்க தம்பிகிட்ட சொல்லுங்க தம்பிகிட்ட சொல்லுப்பா அப்படின்னு அம்மா கிட்ட சொல்லி போயிருந்தேன் அப்பா கிட்ட சொல்லுங்க நான் அப்படி போயிருவேன் அந்த மாதிரி தான் இருந்தது ஆனா சேனல்ல இருந்து முதல்ல கால் பண்ணி சொன்னப்ப நான் அதுக்குங்க வரணும்னு நான் நான் அதுக்கு வரணும் நான் வரமாட்டேன் அப்படின்னு அப்புறம் தான் சேனல்ல சொன்னாங்க இல்ல சேனல்ல இருந்து நீங்க வந்து வரணும்னு மட்டும் சொல்லியிருக்காங்க அப்புறம் இல்ல உங்க பையன் வந்து அவார்டு வாங்குறாரு இந்த ரொம்ப பெரிய விஷயம் இந்த மாதிரிலாம் இருக்காங்க இந்த மாதிரிலாம் இருக்காங்கன்னு அவங்களுக்கு சொல்லி அரை மணி நேரம் புரிய வச்சிருக்காங்க சேனல்ல புரிய வச்ச அப்படியா என் பையன் அவார்டு வாங்குறான் அஜமாவை சொல்கிறீங்க அப்படின்னு இருக்காரு அஜமா தான் சார் சொல்கிறோம் நீங்கள் வாங்க நான் வரது அவன் தெரியாதா தெரியாது சார் சர்ப்ரைஸாக சார் உள்ளே இருக்கார் அவர் இது மாதிரி தெரியாது வாங்க சார் அவங்க அம்மா தாங்க பிடிக்கும் அவங்க அவங்க அவங்களை கூட வேண்டிதானே நீங்க கடைசியில் சேனல் சொல்கிறாங்க அவரை பேசி வர வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்ட அப்படி கடைசியில் நீ இல்லை இல்லை நீங்கள் வந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா நீங்கள் தானே அவட்ட பேச மாட்டீங்க நீங்கள் வந்தால் நல்லாயிருக்கும் வாங்க அப்படின்னா சரி சார் வர எவ்வளோ நேரம் அந்த ஒன் ஹவர் தான் எனக்கு நான் நாளைக்கு காலையில் ஒரு வீட்டுக்கு போய் நான் கார்மெண்டர் வேலை பார்க்கணும் சரி அமைச்சிருக்கல நீங்கள் வாங்கன்னு கார் புக் பண்ணி இங்கேருந்து கொண்டு வந்து கேரளாவில் வச்சுருக்காங்க வச்சு நான் அவார்டு வாங்கினோன்னே ஆங்கர் சொன்னாங்க ஆங்கர் வந்து இந்த அவார்டை நீங்கள் இன்னொருத்துக்கு ஷேர் பண்ண போகிறீங்கன்னா சரி இன்னொருத்துக்கும் கூட வாங்க போல சரி ரெண்டு பேரும் வாங்குவோன்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன் அது நடக்கும்ல ஆமாம் ஒரு ஸ்டேஜில் நான் பார்த்துருந்தேன் போன வருஷம் வந்து அழகப்பட்டு திவாகர் கூட ரெண்டு இல்லை இல்லை 2019 நம்ம கேட்டகரிக்கு அழகப்பட்டு திவாகர் வாங்கி பேக் டு பேக் சரி அந்த மாதிரி ஸோ இந்த வருஷம் போட்டாங்க போல அந்த மாதிரி கிடைக்க போகுதுன்னு அப்படி சரி யார் வரும் வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படி தான் எங்கள் அப்பா ஒரு வாரம் சத்தியமாக நான் எதிர்பார்க்கல
எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னைக்குமே பாக்காத ஒரு மனுஷன், என்னைக்குமே வரமாட்டாரு, நம்மள பிடிக்காது. அவகா வந்து நின்று அவர் ஒரு வார்த்தை ஒண்ணு சொன்னாரு, வாங்கிட்டு நீ ஜெயிச்சிட்ட, நான் வந்து ஒரு என் கையால ஒரு ஷோ கேஸ் பண்ணி இந்த அவார்டு அங்க வைக்கிறேன் அப்படின்னாரு. அத வந்து அவரே அவர் மாசம் அவருக்கு வந்து ஒரு 3000 வருமானம் வரும் வச்சுக்கோங்களேன். அந்த 3000 சின்ன சின்னதா ஒரு மெட்டீரியல் வாங்கி 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 கொஞ்சம் பாதி வேற முடிச்சிட்டாரு. முடிச்சு அதை அவரே பண்றாரு, நான் காசு தரேன், இது நான் சொன்னல, நான் தானே செஞ்சு தரேன்னு சொன்னேன், இதை நானே தான் செய்வேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவர் கிடைக்கிற வருமானத்துல சின்ன சின்ன மரப்பலகைகள் ஐட்டம்ஸ் வாங்கி அதை செஞ்சுட்டே வராரு. இன்னொரு ஒரு மாசத்துல முடிஞ்சிருந்த நினைக்கிறேன். சூப்பர் நைஸ். சோ தட் வாஸ் தி ரொம்ப ஒரு எமோஷனலான ஒரு மொமெண்ட், ரொம்ப ஒரு ஹாப்பி மொமெண்ட்ல ஷேரிங். ஒரே ரொம்ப நாளா நீங்க வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கிற ஒரு பரிசு, அந்த ஒரு அவார்டை நீங்க வந்துட்டு அப்பா கூட ஷேர் பண்றது செம. நீங்க வந்துட்டு யூ ஆர் டூயிங் யுவர் ஆன் ரைட் பாத் அப்படின்றது அவருக்கு சூப்பர். இப்போ இந்த மீடியா லைன் அவருக்கே அந்த ஆம்பளை பசங்களுக்கே இந்த மாதிரி ஒரு கதினா, இப்போ நான் நடிக்க போறேன் அப்படின்னு சொன்னா அப்பாவோட ரியாக்ஷன் என்ன? நடிக்க போற மீன்ஸ் எனக்கு வந்து இந்த டான்ஸ் லாட்லலாம் ரொம்ப இஷ்டம். சரி, அப்படியே தான் ஆக்டிங் வந்து பிடிச்சது. டாடி கிட்ட சொல்லும் போது ஓகே கூலா தான், நான் என்ன டாடி பாசம் ரொம்ப டாடி சொல்லலாம். எஸ் கூல் டாடி. ஆமா, ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க சொல்லுவாங்க, அவங்க டாடி கூட எல்லாம் போய் சினிமா பார்க்கும் போது 4 பார்ப்பாங்களாம் ஒரு நாளைக்கு. எனக்கு அவ்வளோ பிடிக்கும் சினிமா. ஸோ அதனால நீங்க அப்படி வந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்ற சொன்னாங்க. சூப்பருங்க. ஸோ சத்யா சீரியல் இல்லையா, எல்லாருக்குமே ஒரு பாயிண்ட்னு ஒன்று இருக்கும்ல, மக்கள் வந்துட்டு ரெகக்னைஸ் பண்ணி நம்மளை பற்றி பேசுகிறாங்க. ஃபர்ஸ்ட் ரெகக்னிஷன் ஒன்று இருக்கும்ல மக்கள் கிட்ட இருந்து, சார் நீங்க தானே அது அப்படின்னு. ஒரு பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் எப்படி நடந்தது, யாரு கொடுத்த காம்ப்ளிமெண்ட்? எனக்கு நேர்ல பார்த்தது விட சொல்லுவாங்க நேர்ல. பட் இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் ஒரு வாய்ஸ் மெசேஜ் கேட்டேன். அப்ப வந்து ஒரு ஆன்டி பேசியிருந்தாங்க. பேசிட்டு என்னோட கேரக்டர் பத்தி ரொம்ப பாவம் அந்த பொண்ணு அப்படிலாம் சொல்லிட்டு, நான் வந்து ஒரு வேலைக்காரி பொண்ணாதான் இருப்ப ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனதுனே லுக் சேஞ்ச் ஆகும். அந்த லுக் சேஞ்ச் வந்து அவங்க அவ்வளோ ரசிச்சு பார்த்துட்டு, சாரி வந்து ரொம்ப நல்லா இருக்கு, பிளவுஸ் வந்து கிராண்டா இருக்கு, அவ்வளோ வந்து சொன்னாங்க. எனக்கே ஷாக் ஆயிடுச்சு, என்ன நம்ம இவ்வளோ நோட்டீஸ் பண்றாங்களா அப்படின்னு அப்படி பாக்குறாங்கன்ற போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு வந்து நான் என் தெருவில் இருந்து இப்படி நடந்து வெளியே போறேன் ஷூட்டிங்க்கு, இங்கிருந்து நடந்து திரும்பி கார் ஏறணும், நான் போறேன். சொன்னாம மாட்டீங்க, ஒரு 3 குழந்தை, 3 தான் அந்த குழந்தை, இவ்வளோண்டு தான் இருக்கும் அந்த குழந்தை. டே குள்ள போதும் அப்படின்னு கூப்பிட்டுச்சு. குள்ள போதும்ன்றது இந்த ப்ராஜெக்ட்ல வச்ச ஒரு நேம் வரும். வெறும் 30 எபிசோட்ல ஒரு 3 குழந்தை, டே குள்ள போதும் பாருமா குள்ள போதும் போறாரு அப்படின்னு அம்மா வந்து சொன்னாங்க. சாரி சாரி பாப்பா வந்து சொல்லிட்டா, பரவாயில்லங்க அந்த அந்த பேர் பாப்பா பிடிச்சிருக்கு. அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபுல்லா அதை நினச்சிட்டு இருந்தேன், 3 குழந்தைக்கு அந்த பேர் போய் ரீச் ஆயிருக்கு, அது பார்த்துருக்கு, சம்திங் நமக்கு ஏதோ ஒன்று ஒர்க் அவுட் ஆயிருக்கு, நல்லா பண்றோம், இது அதிகமா நம்ம பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் அந்த குழந்தை கொடுத்த ஒரு விஷயம் தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதே மாதிரி எங்கயாவது வெளியே போகும்போது குள்ள போதுன்னு கூப்பிடுவாங்க, அந்த பேர் உண்மையிலேயே எனக்கு பிடிக்கும். தெரியுமா சீரியல்ல வந்து எனக்கு பிடிக்காது, அந்த மாதிரி வச்சிட்டாங்க, எனக்கு குள்ள போதுன்னு கூப்பிட்டா பிடிக்காது. சீரியல் ஒரு சீன் அது வந்தது, சத்யா கிட்ட போய் இவங்க சொல்லுவாங்க, அக்கா குள்ள போதும் கூப்பிடாதீங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. என் மாம்சம் நான் மட்டும் நான் வந்து ஆனா அது வேணா அதை விட்டுருங்க, மாட்டி விடாதீங்க. ஜெனியா சொல்றேன், எனக்கு வந்து என் பேரை விட கேரக்டர் பேரை விட அந்த குள்ளபோதுன்ற பேர் ரொம்ப பிடிக்கும். யாராவது கூப்பிட்டாங்கன்னா ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவேன். சூப்பர். அண்ட் ஜோக்ஸ் அபார்ட், இவ்வளவு நேரம் ரொம்ப பாசிட்டிவாக எடுத்து, ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்து, அண்ட் ஃபஸ்ட்டு சொன்ன ஒரு விஷயமும் அதுதான், நம்மளை தாழ்த்தி நம்ம வந்துட்டு மக்களை என்டர்டெயின் பண்ண போறோம் பிரதர் அப்படின்னு நீங்க வந்து சொன்னீங்க. அது முடிய போதா? ஆமா இல்ல அதனால டாஸ்க் கொடுக்கணும் சொன்னேன். அவரே விட்டுருவாங்க. ஸோ ஒரு விஷயம் ஒன்னு சொல்லிக்கிறேன், டீமை பத்தி பேசதான் நான் ஒன்று சொல்லணும். என்ன முத முதல்ல சத்யாவில் கொண்டு வந்து ரவி அண்ணன், அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். அதுக்கப்புறம் என்னை நம்பி இவன் பர்ஃபார்ம் பண்ணுவான், இவன் தாங்குவான், பெரிய கேரக்டரு, இவனால் முடியும் அப்படின்னு நம்பினது எங்கள் ரைட்டரு ரமண கோபிநாத் அண்ணன். அவருக்கு அண்ணன் இது வந்து மறக்க முடியாத ஒரு இடம், அவர் கொடுத்துருக்க, அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லும். அதுக்கப்புறம் தமிழண்ணன், தமிழண்ணன் வந்து இவன் இந்த பையன் ஏதோ ஒன்று பண்ணுறான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அண்ணன் கொஞ்சம் மேலே நம்பிக்கை வச்சார். இவங்க ரெண்டு பேர் இல்லைனா நீங்கள் நான் இல்லை. அதே மாதிரி டேரக்டர் சார், நடராஜன் சார், ரொம்ப நன்றி உங்களுக்கும், கேமராமேன் சார், இவங்க எல்லாமே சேர்ந்தது, விஷ்ணு ஆயிஷா, இவங்க இவங்க இல்லைனா இன்றைக்கி நான் இந்த இடத்துல கிடையவே கிடையாது. அவங்க கொடுத்த இடம் தான்
அவன் நம்ம வீட்டு பையனா, அவங்க கொடுத்து அவங்க வந்து நல்லா பண்றான், அவன் இவன் செய்வான் அப்படின்னு நம்பி, என்னதான் வந்து என்ன வந்து இந்த மாதிரி சொல்ற மாதிரி கலாச்சாரம் என்னை வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க சரி நம்மளால ஒரு டோட்டல் யூனிட்டே ஹாப்பியா இருக்கல அப்படி மாதிரி சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி தக்ஷணாக்கும் இப்போ வந்து ஏன்னா இப்ப நிறைய சீன்ஸ் நாங்கள் பண்ணும்போது நான் பார்ப்பேன் ரொம்ப நல்லா. இப்போ லாஸ்டா ஒரு சீன் பண்ணோம் வீட்டில், ஒரு இங்கேருந்து லுக் வந்து பார்த்து அழணும். அதே மாதிரி என்ன பண்ண சொன்னா எனக்கு வரல, ஏன்னா அது ரொம்ப கஷ்டம். எமோஷன் பண்றதுதான் என்ன கேட்டால் ஆக்டிங்ல வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதை ரொம்ப ஈஸியா சூப்பரா பண்றாங்க. அவங்களுக்கும் தேங்க்ஸ், எல்லாருக்குமே ரொம்ப நன்றி, ரொம்ப நான் கடமைப்படுறேன். ஆமா, நானும் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லும். சத்யா டீம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், பிகாஸ் ஃபேமிலி மாதிரி தான் இருக்கும். அங்க நீங்க உள்ள வந்தீங்கனாலே ஷூட்டிங் வந்திருக்க மாதிரியே இருக்காது, எல்லா ஜாலியா பேசிட்டு ஃபன். அதே மாதிரி ப்ரொடியூசர்ஸ், சேனல் சைடு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த ஷட்டரை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி தனன்னா நீ தண்ணி என்ன நீ தண்ணி ஷட்டர் க்ளோஸ் பண்ணிடலாம். அப்படியே அப்படியே ஒரு பாட்டோட முடிச்சு 3 2 1 கோ. நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமரை, நீருக்குள் மூழ்கிடும் தாமரை, சட்டென்று மாறுது வானிலை. தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ சோ மச், சூப்பர் சூப்பர். தாரா, பிஹைண்ட் அ ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட் இந்த வருஷம் உண்டோ? பிஹைண்ட் அ ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட் இந்த வருஷம் கிடையாது. பட் அதுக்கு பதிலா பிஹைண்ட் இட்ஸ் கோல்ட் மூவி சேலஞ்ச் அப்படிங்கற ஒரு விஷயம் புதுசா பண்றாங்க. மூவி சேலஞ்சா? அப்படினா எடுக்கிற ஒரு ஒரு படமும் 65 நிமிஷத்துக்கு மேல கண்டிப்பா இருக்கணுமா? 65 நிமிஷத்துக்கு மேலயா? ஆமாடா, இது ஷார்ட் ஃபிலிம் இல்ல. இல்ல சரி, அப்படி எடுத்துடா. எக்ஸைட்டிங்கான கேஷ் பிரைசஸ் இருக்கு. கிளம்பறியா? எடுத்துருவான் போல இருக்கு. பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் சென்னை, ரேங்க் அஸ் நம்பர் 1 யூனிவர்சிட்டி இன் இந்தியா ஃபார் ரிசர்ச். பிடெக் அட்மிஷன்ஸ் ஓபன், அப்ளை ஆன்லைன்.